பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவகிரகங்களை எப்படி சுற்றுறது, நவகிரகங்களை எப்படி வளம் வருவது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தின்படி நம்மளுடைய ஜாதகத்தில் எல்லா கிரகங்களும் சாதகமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சில கிரகங்கள் நம்மளுக்கு சாதகமாக இல்லாமலும் இருக்கும். அப்போது நம்ம அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக கோவிலுக்கு போய் நம்ம வழிபாடு செய்கிறோம். கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தோடனே மனசுக்கு நிம்மதியாயிடுது. சில நேரம் நம்ம கோவிலுக்கு போயிட்டு நவகிரகங்களை சுற்றி வரும்போது நம்மளுக்கு எதிர்ப்புறமாக சுற்றுவாங்க. எதனால் எதிர்ப்புறமாக சுற்றுறாங்க அப்படின்னா, ஏழு கிரகங்கள் வந்து சூரியன் முதற்கொண்டு சனி பகவான் வரைக்கும் ஏழு கிரகங்கள் இடமிருந்து வளமாக சுற்றுறாங்க. ராகு பகவானும் கேது பகவானும் ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றுறாங்க. அதனால் நம்மளும் ஏழு சுற்று இடமிருந்து வளமாகவும் ரெண்டு சுற்று வளமிருந்து இடமாகவும் சுற்றணும் அப்படின்னு ஒரு தவறான கருத்து இப்போ இருக்குது. இது நம்மளுடைய சாஸ்திரங்களில் சொல்லலை. ராகு பகவானும் கேது பகவானும் ஆப்போசிட் டைரக்ஷனில் வளம் வராங்க அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரங்களில் இருக்குது. ஆனால் நாம் நவகிரகங்களை வளம் வரும்போது அப்படி சுற்றணும் அப்படின்றது இல்லை. நம்மளுடைய முன்னோர்கள் அப்படி நம்மளுக்கு சொல்லலை. இடமிருந்து வளமாக நவகிரகங்களை 9 சுற்றுகள் சுற்ற வேண்டும். அதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது. அதுதான் அவங்க பின்பற்றினது. சிலருக்கு வந்து மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, போனவுடனே நவகிரகங்களை சுற்றினோமா, அதுக்கப்புறமா தான் அந்த கோவில் யார் மூலஸ்தானத்தில் இருக்கிறவரை பார்க்கணுமா அப்படிங்கிறது. எல்லா தெய்வத்தையும் வணங்கின பிறகு கடைசியாக தான் நவகிரகங்களை சுற்றணும். நவகிரகங்களை சுற்றிட்டு 9 முறை இடமிருந்து வளமாக சுற்றிட்டு கொஞ்ச நேரம் கோவிலில் உட்காந்துட்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது. இந்த அருமையான வாய்ப்பை தந்துள்ள இயற்கைக்கும் மலர்களுக்கும் எண்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்.